வீடியோவை வழங்குவோர் ஃபியட் ஃபர்ஸ்ட் இன் ஆல் டைம் இன்டர்நேஷனல் கெரியர் சென்டர். 10th 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு சந்தேகம் இருக்கா? கவலையே படாதீங்க, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஃபுல்லி ஜாப் ஓரியன்ட் கோர்ஸில் ஒன்றான சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் கிளாஸ் பாதி ப்ராக்டிக்கல் பாதியாக தான் இருக்கும். அதாவது ஃபயர் அண்ட் சேஃப்டியை ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது தான் இந்த கோர்ஸ். ப்ரிவென்ஷன், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஃபயர் டைனமிக்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம படிப்போம். ஃபயர் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியலில் தான் வரும். ஸோ அங்கே எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் தான் இதில் சொல்லி தருவாங்க. இந்த கோர்ஸை 3 types படிக்கலாம். டிப்ளமோ, 12th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணால் 2 படிக்கணும், 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணால் 3 படிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பிஇ, இதில் 4 இதை எந்த பேஸில் எடுத்துக்கிறாங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பேஸில் தான் எடுத்துக்கிறாங்க. இதில் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் ஆர் ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் படிக்கலாம். இந்த கோர்ஸுக்கு எம்பிஏ இருக்குது, 2 படிக்கலாம் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில். இந்த கோர்ஸ்க்கான காலேஜஸ் என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபயர் இன்ஜினியரிங் நாக்பூர், என்ஐடி அகமதாபாத் காலேஜஸ், ஆல்ஃபா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், பன்னாரியம்மன் ஈரோடு, ஆசட் காலேஜ் சென்னை, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபயர் இன்ஜினியரிங் சென்னை, எக்ஸல் நாமக்கல், ராமகிருஷ்ணா சென்னை. இந்த கோர்ஸோட சேலரி எவ்வளோலாம் வாங்கலான்னா 3 to 7 lakhs per annum வாங்கலாம். இந்த கோர்ஸுக்கு எந்த மாதிரி ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கும்னா இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், பெட்ரோல் கெமிக்கல், ஆயில் அண்ட் கேஸ், மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்னால் ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஐடி பார்க், அப்பார்ட்மெண்ட்லலாம் ஒர்க் இருக்கும். இண்டஸ்ட்ரினா இந்தியா ஆர் கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் இருக்கும். இந்தியாவில் ஒர்க் பண்ணணும்னா நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ண முடியும். இங்கே அப்ரூவ்டு சேஃப்டி ஆஃபீஸர் ஆகணும்னா ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948 செக்ஷன் 40B படி RLI அதாவது ரிலீஜனல் லேபர் இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இந்த கோர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னா சென்னை, ஃபரிதாபாத், கான்பூர், கொல்கத்தா, ஹரியானா இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இது ஒரு 1 கோர்ஸ். இதோட எலிஜிபிலிட்டி பிஆர் பிடெக்கில் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்கல், டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எடுத்து படித்து 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த கோர்ஸ் படிக்கலாம். டிப்ளமோ ஆர் பிஎஸ்சிலேயே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஏதாவது பேஸ் பண்ண குரூப் எடுத்திருந்தால் 5 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த கோர்ஸ் படிக்கலாம். RLI முடித்தா ஈஸியாக ஒர்க்கில் செலக்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம், அதாவது மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி அப்ராடில் ஒர்க் பண்ணலாம். இதில் 2 ஆஃப் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் US ஸ்டாண்டர்ட் கம்பெனி, செகண்ட் ஒன் UK ஸ்டாண்டர்ட் கம்பெனி. இப்போது UK ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னா நெபோஸ் அதாவது நேஷ்னல் எக்ஸாமினேஷன் போர்டின் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், அதில் நம்ம இன்டர்நேஷ்னல் சென்ட்ரல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இது லெவல் 1, 2, 3 வரலுமே இருக்குது. லெவல் 3 ஆக்குபேஷன் சேஃப்டி அண்ட் ஹெல்த் முடிச்சிருந்தா அங்கே சேஃப்டி ஆஃபீஸராக ஜாப் கிடைக்கும். இதுவே US ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னா நெபோஸ் ஆர் IOSH கோர்ஸ் முடிச்சிருக்கணும். IOSH இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்குபேஷன் சேஃப்டி அண்ட் ஹெல்த், இதுலேயும் மேனேஜிங் சேஃப்டி ஆர் ஒர்க்கிங் சேஃப்டி முடிச்சிருந்தா இங்கே ஜாப் கிடைக்கும். இப்போது இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்துட்டோம். இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் டிசிக்னேஷன்லாம் மோஸ்ட்லி தமிழ்நாட்டிலேயே ஒர்க் இருக்கும். இங்கே ஒர்க் எப்படி இருக்கும்னா ஃபயர் வாட்சர், ஃபயர் கார்ட்ஸ், சேஃப்டி ஸ்டவுட், சேஃப்டி அசிஸ்டண்ட், சேஃப்டி ஹெல்ப்பர், அசிஸ்டண்ட் சேஃப்டி ஹெல்ப்பர் இந்த மாதிரி டிசிக்னேஷனில் ஒர்க் இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த கோர்ஸ் பற்றி நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபார் அட்மிஷன் டீட்டெயில்ஸ், காலேஜ் டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.